வணக்கம் நான் ராக்கெட் ராஜா பேசுகிறேன் ஒரு கட்சி சார்ந்த ஒரு விளக்கம் தெளிவுபடுத்தப்படுகிறது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பணங்காட்டு மக்கள் கழகம் நடத்திய கட்சியினுடைய விண்ணப்ப படிவம் கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றது முதல்ல பணங்காட்டு மக்கள் கழகத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுபோக அதில் என்னுடைய உயிர் நண்பரும் அண்ணனுமாகிய அண்ணன் சுபாஷ் பன்னார் அவர்கள் பணங்காட்டு படையில் பயன்படுத்துகிற அந்த கொடி சம்பந்தமாக ஒரு கேள்வி வடிவமாக அதில் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அது கட்டளையாக கூட பரிமாறியிருந்தாங்க என்னென்னு கேட்டால் அந்த கொடியை தவறாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி என் பெயரை அந்த இடத்துல உச்சரித்து அதை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது போல ஒரு நிகழ்வை உண்டாக்கியிருந்தாங்க அது ஒரு கட்சி இரு கட்சி சார்ந்த விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறத தவிர அந்த சுபாஷ் பண்ணன் சுபாஷ் மண்ணியாரண்ணன் கொடுத்த அந்த கேள்விக்கு அந்த கொடிக்கு நாங்கள் எப்படி உரிமை கொண்டாடுகிறோம் எப்படி அதுக்கு நம்ம சொந்தம் அந்த கட்சியினுடைய இதுக்கு நம்ம எப்படி உரிமை உள்ளது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக மட்டும்தான் இன்னைக்கு தலைமையிலேருந்து அதனுடைய விளக்கத்தை ஒரு அறிக்கை மாதிரி அதை வெளியிட்டிருந்தாங்க அது இரண்டு சமுதாய கட்சிகளுடைய விஷயந்தானே தவிர தனிப்பட்ட முறையில் அண்ணன் சுபாஷ் சுபாஷ்மணியாருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய பூகமே வந்தாலும் எங்களுக்குள்ள நட்பு ஒரு காலமும் மாறாது மாறாது அதில் உறுதியாக இருப்போம் ஏன்னா ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் பயணமில்லை இது அது வேறு அந்த களம் வேறு அந்த களத்தில் இன்றைக்கும் அவருக்கு தளபதியாகவும் நண்பனாகவும் என்றைக்கும் நான் பயணிப்பேன் இது கட்சி சார்ந்த விஷயங்கிறனால இரண்டு பேருமே அதை தெளிவுபடுத்தக்கூடிய கேள்வி கேட்குற இடத்துல அவர்களும் தெளிவுபடுத்தக்கூடிய இடத்தில் நானும் இருப்பதால் தான தவிர அந்த கட்சி சார்ந்த அறிக்கைகளாக தான் பரிமாறிக்கிறத தவிர அதை வேற்றுமைப்படுத்தியோ அதை பகையுணர்மையோ பார்த்து யாரும் அதை ரசிக்கும்படியாக ஆக்க வேண்டாம் இது இரண்டு கட்சிகள் சார்ந்த விஷயந்தான தவிர எங்களுடைய நட்பு என்றைக்கும் ஆழமானது உறுதியானது ஒருபோதும் மாறாது நன்றி வணக்கம்